மணிமேகலை வெளியவா. என் பொண்ணு வர சொல்லுங்க, நான் கூடி போணும். வர சொல்லுங்க. எதுக்கு கத்துறீங்க? உட்காருங்க. உட்காந்து விருந்து சாப்பிடறதுக்காக நாங்க வரலைங்க, எங்க பொண்ணை கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அனுப்புங்க, நாங்க கிளம்புறோம். இங்க இருந்தா தானே அனுப்ப முடியும். இல்லையா? ஏங்க, ஏதோ பண்ணிட்டாங்க. சத்தியமா என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டாங்க. போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. விட கூடாதுங்க, இவங்களை விடவே கூடாது. போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. என்னடா பண்ணீங்க? என் பொண்ணு என்ன பண்ணீங்க? ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? அன்னைக்கு தம்பிங்க மேல தப்பு இருந்தது, நீங்க அடிக்கும் போது அதனால தான் பேசாம இருந்தோம். சும்மா இப்ப வாய்க்கு வந்தபடி கத்துனீங்க, வேற மாதிரி ஆயிடும். என்ன மிரட்டுறீங்களா? நாங்க யாருன்னு தெரியுமா? மேடம், நீங்க யாரா வேணாலும் இருங்க, இது பாண்டவர் இல்லம். ஓவரா பேசுனா ஒரே பஞ்சு தான், மூச்சு முட்டிடும். சும்மா சவுண்ட் விடுற வேலையெல்லாம் வேண்டாம், புரியுதா? கையிலே அவங்கதான் அப்படி பேசுறாங்க. நீங்களும்மா கவனருங்க, கொஞ்சம் பொம்பளைங்க மாதிரி பேசுங்க. குடும்பத்துல ஆம்பளைங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஆம்பளைங்களுக்கு அடங்க மாட்டீங்களா? அடங்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னமா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறது என்ன, ஆம்பளையா இல்ல பொம்பளையா? இந்த ஆட்டம்லாம் இங்க வேணாம், உரிச்சி நட்டு போடுவ நட்டு. நீங்க முறிச்சு நட்டு வைக்கிற வரைக்கும் நாங்க பூ பறிச்சிட்டு இருப்போமா? என் பொண்ணு எங்க? என் பொண்ணு அனுப்புங்க, நாங்க போயிட்டே இருக்கோம். ஹவுஸ்ல நோ அவுட். எஸ். என்னது அவுட்டா? என்னங்க சொல்றாங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, ரோஜினி வருவாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அன்பையும் குட்டையும் கூப்பிடுங்க, அவனுக்கு ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு அடிச்சது அடி இல்ல, இன்னைக்கு இருக்கு அவனுங்களுக்கு. கூப்பிடுங்க. டேய், யோ, எங்க வந்து என்னையா பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்ன கிழக்கீர நினைச்சிட்டு இருக்கீங்க? தைரியம்யா உனக்கு? உன்ன கிழறோம். என்ன நெஞ்சழுத்தம் தான் என் தம்பிய மேல கைய வச்சிருப்பேன். உனக்கு துணிச்சல் இருந்தா இப்ப என் தம்பிகளை தொட்டு பாரியா? நீ எப்படி வெளியில போறேன்னு நான் பாத்துட்டேன். விடுறா சொல்றத, அவங்கதான் புத்திகர தர்மான தேறாங்க. உனக்கு எங்க போச்சு அறிவு? விட்டு எரிஞ்சிடறா. அமைதினே, நோ ஆங்கிரி பிளீஸ். என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமனார். மாமனாராவது தேங்காய்னாராவது என் தம்பிய மேல யாரு கைய வச்சாலும் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். இந்த ஆளுடைய நல்ல நேரம். அன்னைக்கு நான் வீட்டுல இல்ல. ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் ஓடி போயிருக்கேன், ஓடி போயிருக்கேன். யோ, நாங்க இல்லாம என் பொண்ணு வந்தாரா? என் பொண்ணு வேணும், நாங்க உனக்கு வேணாமா? ஆய முடியா? யார் யா உன் பொண்ணு? யாரு உன் பொண்ணு? பெத்த மகங்கிற அக்கறை துளி கூட இல்லாம நிற்கதியா? அவங்கள பாண்டவர்ல தவிக்க விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் வெளிநாட்டுக்கு ஓடி போனீங்களே. அன்னைக்கே அறுந்து போச்சு உங்களுக்கு அவளுக்கு நடுவில் இருந்த தொடர்பு. மணிமேகலை, போச்சொல்ல அவங்க ரெண்டு பேரையும், போச்சொல்ல அவங்கள. என் கண்ணு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் நிக்க கூடாது. அம்மா, இது ஏன் குடும்பம்? இவங்க ஏன் குழந்தைங்க? இவங்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. எனக்கு அவரும் இந்த குடும்பமும் தான் முக்கியம். நீங்க போயிடுங்க. என்னடி என்னடி இப்படி சொல்ற? போயிடுங்கன்னு சொல்லியாச்சு. அவர் நல்ல சுந்தரமா இருக்கிறதாலதான் உயிர் தப்பிச்சீங்க. வேல்வேந்தனா மாறனா உயிரை எடுத்துருவார்.
தப்பிச்சு ஓடி போயிடுங்க. ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. யார பார்த்து பைத்தியம்னு சொல்றீங்க? மூஞ்சி பேந்து போயிடும். என் பொண்டாட்டிய பைத்தியம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என் அண்ணன் தம்பிகளையும் எங்க வீட்டு சீமாட்டுகளையும் தப்பா பேசின பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நடக்கதை வர சொல்லிட்டேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லருக்கு ஒழுங்கு மரியாதை உங்களை இங்கிருந்து போ சொல்லு. என்னைக்கு அத்து மீறினீங்களோ அப்பவே நான் உங்க பொண்ணு இல்ல. இனிமே இந்த வீட்டு வாசப்படியில நீங்க காலை வைக்க கூடாது. போயிடுங்க. ஹே, நான் உன பெத்தவடி. எனக்கு அவரும் இந்த பாண்டவர் இல்லமும் தான் முக்கியம். இது போன ஜென்மத்து உறவு. நீங்க போலாம். ஐயா தயவு செஞ்சு கிளம்புங்க. அப்படி பேசாதே. இப்ப நிலைமை சரியில்லை, போயிட்டு வாங்க. என்ன ராச கெஞ்சிக்கிட்டு இருக்க? தம்பிகளை அடிச்சு கைய ஒடிச்சு அடுப்புல வச்சு எரிச்சிருவேன். போ சொல்ல அவங்களை இங்கிருந்து. தயவு செஞ்சு போயிடுங்கப்பா, போயிடுங்க. நீயும் போமா. என்ன தம்பிக்கு மேல கை வச்சிருக்கேன். தப்பா பேசிட்டோடு என்னையா நீ என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு பாத்தீங்களா? இதான் நல்ல பாண்டவர்கள் தானே அவனுக்கு எல்லாமே. நம்ம மேல எல்லாம் உயிரை வச்சிருக்காட்ட அவனை போய் தப்பா. நீங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க வேண்டியது மணிமேகலை கிட்ட. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இல்ல வேண்டாம், என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்காதீங்க. கையெடுங்க. அம்மா அப்பா பண்ண தப்புக்கு தயவு செஞ்சு என்ன அனுப்பிடாதீங்க. அப்புறம் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் செத்தே போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். ஏ மணிமேகல, என் துணிகள் எல்லாம் நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க? சலவை செய்யதா? அதெல்லாம் வேண்டாம். அழுக்கா இருக்குமாமா. ஐயோ தருங்க, என்னுடைய துணிகளை நான் தான் துவைப்பேன். மதிய சமையல முடிச்சிட்டு அழுக்கு துணி எல்லாத்தையும் தோட்டத்துக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற குளத்துல நல்லா ஊற வச்சு அடிச்சு துவைச்சு காய வச்சு மடிச்சு நானே கொண்டு வந்துருவேன். உங்களுக்கு இந்த வேலை வேண்டாம், என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன பேசுறீங்க மாமா? துணி எல்லாம் நீங்க துவைப்பீங்களா? நீங்க யாரு? வேல்வேந்தன் மறந்துட்டீங்களா? ஆண்டவா, நமது அரண்மனையில நானே துவைச்சது இல்ல. சலவை செய்ய தொழிலாளிங்க இருந்தாங்க. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது மாமா. நான் இருக்கும் போது நீங்கயும் துவைக்கணும், நான் தான் துவைப்பேன். இன்னும் அழுக்கா இருக்கிற துணி இருந்தா எடுத்துட்டு வாங்க. மணிமேகல, ஆண்டவா என்ன கொடுமை இது! துப்பாக்கி எடுத்து சுட்டு பல பதக்கங்களை ஜெயிச்ச பொண்ணு இப்ப என்னுடைய அழுக்கு துணியை துவைக்க போகுது. யார் செஞ்ச பாவமா!